கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் இவருடைய மறைவு தமிழகத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு நடிகர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள நடிகர்கள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் என பலரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு விஷால் ராதாரவி மன்சூர் அலிகான் சரத்குமார் எம் எஸ் பாஸ்கர் கமல்ஹாசன் கருணாஸ் ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இதில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் கூறியதாவது விஜயகாந்த் நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் நானும் அவரும் ஒருமுறை சந்தித்து பேசினோம் அந்த சமயம் அவர் என்னிடம் எப்படி பாசத்தோடு பழகினாரோ அதே போலத்தான் பெரிய நடிகராக வளர்ந்த பிறகும் பழகினார் அவருடைய எண்ணமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் தான் பட்ட அவமானங்கள் வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார் விஜயகாந்த் அவருடைய குரல் மற்றவர்களுக்காகவே போராடும் குரல் சினிமா துறையில் இருக்கும்போது நடிகர்களுக்காக குரல் கொடுத்தார் அதை போல அரசியலிலும் அவர் குரல் கொடுத்தார் அவரது இறுதி ஊர்வலத்தில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வந்த கூட்டத்தைப் போலவே இவருக்கும் வந்ததை நான் பார்த்தேன் தனிப்பட்ட முறையில் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் அதில் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் அவருடைய கோபத்தைத்தான் நான் சொல்வேன் அவருடைய கோபம் நியாயமான கோபமாக இருக்கும் அவருடைய நியாயமான கோபங்கள் நடிகர் சங்கத்திற்கும் உதவி செய்து இருப்பதாக நான் நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்திற்கு ஒரு தைரியம் உண்டு அது என்னவென்றால் தனக்கு பிடிக்காதவர்களை கூட அழைத்து பேசும் தைரியம்தான் அவரிடம் இருந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அதில் முக்கியமாக அவருடைய குணாதிசயங்களை நாம் பின்பற்றலாம் அவரைப் போல இருக்க முயற்சியாவது செய்ய வேண்டும் என்று கண்கலைஞபடியே பேசினார் கமல்ஹாசன்